பெருமான் தொண்டை நாட்டிலே பாலாறு என்ற ஆறு பாய்கின்ற பகுதியிலே புலியூர் கோட்டம் என்ற ஊரில் பிறந்தவர் அருண்மொழி தேவர் சோழ மன்னர் ஒருவரால் ஒரு சிலர் குன்றத்தூர் என் ஊரிலே குடியேற்றப்பட்டனர் அந்த மரபு செயக்கிழார் என்ற பெயர் பெற்றது அந்த மரபிலே பிறந்த ஒரு குழந்தைக்கு அப்போது சோழ ஆட்சியிலே இருந்த அருண்மொழி தேவர் என்ற அரசனின் பெயரையே அவனுடைய பெற்றோர் சூட்டினர் அருண்மொழி தேவர் பிறந்த குலம் வேளாளர் குலம் இவர் இளமையிலேயே நன்கு கல்வி கற்றவர் இலக்கணம் இலக்கியம் புராண இதிகாசங்களில் நல்ல பயிற்சி பெற்றவர் கல்வெட்டு ஆய்விலும் புலமை உடையவர் வரலாற்று அறிவும் கொண்டவர் மேலும் திருக்குறளை நன்கு பயின்றவர் இவர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அல்லது பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்போது சோழவுட நாட்டை அனாபயச் சோழர் என்பவர் ஆண்டு வந்தார் அருண்மொழி தேவரின் தந்தையார் அனாபயச் சோழனிடம் அமைச்சராக இருந்தார் அந்த காலத்து அரசர்களுக்கு திடீர் திடீர் என்று சந்தேகம் வரும் ஏதாவது கேள்விகளை கேட்டு நாளைக்குள் பதில் வராவிடில் தலையை விட்டுவேன் அல்லது சிறையில் அடைப்பேன் என்று கூறுவார்கள் இது ஒரு வகைக்கு நல்லதுதான் இதனால் அமைச்சர்கள் நன்கு அறிவாற்றல் உடையவர்களாக இருக்கின்றார்களா படித்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதை கண்டறிய இயலும் ஒரு நல்ல ஆட்சிக்கு கீழ் மக்கள் வாழ வேண்டுமென்றால் அரசன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அமைச்சர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக நுண்ணறிவு கொண்டவர்களாக திறமை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஆட்சி ஆட்சியாக இருக்கும் அத்தகைய ஆட்சியிலேதான் மக்கள் செழிப்புடன் வாழ முடியும் பயமின்றி வாழ முடியும் அதுதான் உண்மையான குடியாட்சி முடியாட்சியிலும் குடியாட்சி ஓங்கி இருந்தது அனாபயச் சோழனுக்கு திடீர் என்று மூன்று சந்தேகங்கள் மலையிலும் பெரியது எது உலகினும் பெரியது எது கடலினும் பெரியது எது தந்தையார் குழம்பினார் அப்பாவை பார்த்தார் அருண்மொழித்தேவர் ஒரே வாட்டம் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார் அன்மொழித்தேவர் கேட்டார் அப்பா என்ன கவலை என்று தந்தையார் மன்னர் விடுத்த வினாக்களை கூறினார் அருள்மொழி தேவருக்கு ஒரே சிரிப்பு என்னப்பா இது இதற்காகவா கவலை இதோ விடைகள் என்று கூறி திருக்குறளை புரட்டினார் மலையில் பெரியது நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரியது அதாவது இல் வாழ்க்கைக்குரிய அதாவது தன் குடும்பத்துக்குரிய கடமைகள் ஆகியவற்றை துறந்து புறக்கணிக்காமல் அடங்கி ஒடுங்கி தன் கடமைகளை செய்து வாழ்கின்றவன் மலையிலும் உயர்ந்தவன் உலகிலும் பெரியது எது காலத்தினா செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது தக்க சமயத்தில் கேட்டு வாங்காமல் ஒருவன் செய்யும் நன்மையானது சிறிய நன்மையாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட அந்த நன்மையானது பெரியது கடலினும் பெரியது எது துக்கார் செய்து உதவி நயன் நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த நன்மை செய்தால் இது கிடைக்கும் என்று எண்ணி பாராமல் ஒருவன் செய்யும் நன்மையானது கடலை விட பெரியது இந்த மூன்று வினாக்களுக்குரிய விடைகளை கேட்டவுடன் அனாபயச் சோழன் அருண்மொழி தேவரையே தன் அமைச்சனாக்கி கொண்டான் இவர் பின்னர் சேக்களார் என்ற பெயர் பெற்றார் சேக்களார் பெருமான் சைவ சமய பற்றுதலும் சிவபக்தியும் சிவனடியார்களிடம் பேரன்பும் கொண்டவர் தாம் பிறந்த ஊரான குன்றத்தூரில் சிவபெருமானுக்கு திருநாகேஸ்வரம் எனும் கோவில் கட்டி நித்திய பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்தவர் சிவ வழிபாடு வளர்ந்தால்தான் செந்தமிழும் தமிழர் பண்பும் வளரும் என்று உறுதியாக நினைத்தவர் குன்றத்தூர் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நாள்கள் நகர்ந்தன சில காலத்திற்கு பின் அனாபயச் சோழன் திருத்தக்க தேவரின் சிந்தாமணியை படித்து மகிழத் தொடங்கினான் சிந்தாமணியின் கதாநாயகன் சிவகன் எட்டு பெண்களை மனமுடித்தவன் சமண நெறியை தழுவியவரான திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட சிந்தாமணி முழுக்க முழுக்க இன்பச் சுவை கொண்டது காம உணர்வை தூண்டக்கூடியது அனாவை சோழன் ரசித்து கேட்க ஆரம்பித்தான் அவன் மனம் தடுமாறத் தொடங்கியது மனித மனம் மிகவும் வேடிக்கையானது அங்கே ஒழுக்கச் செதைவு ஏற்பட்டால் மனிதன் மிருகநிலைக்கு தள்ளப்படுவான் காம தீ கொடுமையானது சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டுவிட்டால் விட்டால் பிறகு அதிலிருந்து மீள்வது கடினம் ஆனாவே சோழன் சிந்தாமணியில் வரும் சீவகனின் காதல் லீலுகளை கேட்க கேட்க அவன் மனம் தடுமாறத் தொடங்கியது ஆடல் அழகிகளிடம் நாட்டம் கொள்ள துடித்தான் இன்பச் சுவை காண துடித்தான் கொடியடை பெண்களின் சிறு பொலியிலும் ஆடல் நங்கியரின் சிலம்பொலியிலும் அரசன் கட்டுண்டான் அவன் கண்டு சீக்களார் அருண்மொழி தேவர் மனம் கலங்கினார் அனாபை சோழனிடம் சென்ற சிக்கலார் இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதியை தரத்தக்கவாறு சில கதைகள் இருக்கின்றன தாங்கள் அவற்றை கேட்டால் நல்லது என்று கூறினார் தொடர்ந்து அவர் கூறுகிறார் சிவகதை இருக்க அவகதை ஏன் நெல் குத்தி உண்ணாமல் உமி குத்தி கை வருந்துவதால் பயன் என்ன கறவை பசி இருக்க மலட்டு பசிவிடும் பால் கறக்க முயல்வது அறிவுடைமையாகுமா மென்கரும்பு இருக்க வன்கரும்பை மென்று தின்ன முயலலாமா விளக்கின் நெருப்பு இருக்க மின்மினி பூச்சியின் மினிமினிப்பில் குளிர்காண முடியுமா அரசே நீர் படிக்கும் கேட்கும் கதைகள் இம்மைக்கும் ஆகா மறுமைக்கும் உதவா இதை கேட்ட ஆனாவை சோழன் நான் படிப்பது கேட்பது பயனில்லாத கதையா நீர் குறிப்பிடும் சிவகதை என்பது என்ன அது சீவக சிந்தாமணி போல் நவகதையா அல்லது தவக்கதையா பழங்கதையா தனிப்பெரும் புதுக்கதையா என்று அடுக்கடுக்காக வினாக்கள் தொடுத்தான் சீக்களார் விளக்கம் தந்தார் சிவபெருமானுக்கு அடியார்களாக விளங்கிய திரு தொண்டர்களின் வரலாறுகளைத்தான் நான் குறிப்பிட்டுச் சொல்கிறேன் அந்த தொண்டர்களின் செயலையும் பெருமையும் நம்பியார்வரான சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாட்டாக பாட நினைத்தார் எப்படி தொடங்குவது என்று கலங்கினார் அப்போது அம்பலத்தரசர் நம் ஆண்டவர் நடராஜ பெருமானை தில்லைவாழ் அந்தணர்தம் என்று பாடலுக்கு முதல் அடி எடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் பதினோரு பாடலை கொண்ட திரு தொண்ட தொகை எனும் நூலை சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றினார் அதன் பிறகு அந்நூலுக்கு திருநாரியூர் பொல்லா பிள்ளையார் பொருள் வரித்து கூற நாரியூர் நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றினார் திருமுறைகண்ட ராஜராஜ சோழன் மற்றும் சிவாலய முனிவர்கள் முதலானவர்கள் அந்நூலை பாராட்டி போற்றினர் இந்த விளக்கத்தை கேட்ட அனாவே சோழன் மகிழ்ந்து அந்த திரு தொண்டர்களின் பக்தி சுவை வரலாறுகளை எனக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார் சுருக்கமாக உள்ள சுந்தரின் திருத்தொண்டத் தொகைக்கும் நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்ட திருவந்தாதிக்கும் சேக்கிழார் பொருள் விளக்கம் தந்து கதைகளைப் போல சுவைபடச் சொன்னார் பொருள் விளக்கத்தைக் கேட்ட சோழமன்னர் சிவபெருமானுக்குத் துண்டு புரிந்து வாழ்ந்து பரகதி பேறு அடைந்த அந்த தொண்டர்களை நினைந்து நினைந்து மனம் நிகழ்ந்தான் இந்த சிவனடியார்களின் புண்ணிய வர்றார்களை ஒரு பெரும் காவியமாக நீர் ஏற்றி இந்த உலகிற்கு தந்தருள வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பித்தான் அம்பல கூத்தன் அருளால் அப்படி ஒரு காவியம் ஏற்றுவேன் என்றார் சீக்களார் கிடைக்கப்பெற்ற சில நூல்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு காவியத்தை படைக்க சேக்கிழார் பெருமான் முனையவில்லை அறுபத்து மூன்று நாயன்மார்களும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று சிவனொழியார்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை எல்லாம் சேகரித்தார் ஆங்காங்கே ஆலயங்களில் உள்ள அடியார்களின் சிற்பங்கள் ஓவியங்கள் ஆகியவற்றையும் கூர்ந்து கவனித்து வரலாற்று தொடர்புடைய கருத்துக்களை தொகுத்துக் கொண்டார் தில்லை பெருமானின் அருளின்றி காவியத்தை எழுத முடியாது என்பதை உணர்ந்தார் சிதம்பரம் சென்ற அவர் நடராஜ பெருமானின் முன் தரையில் வீழ்ந்து வணங்கி ஆண்டவனே என் ஈசனே திருத்தொண்டர்களின் வரலாறுகளை ஒரு காவியமாக பாட அடியே பொறுப்பேற்றுள்ளேன் முதல் அடி அமைக்க இயலாது கலங்குகிறேன் பெருமானை முதல் அடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்ட அப்போது உலகலாம் என்ற சொல் வானொலி வாக்காக ஒலித்தது உலகலாம் என்ற சிவபெருமானின் சொல்லை முதல் சொல்லாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் எனும் பெரும் காவியத்தை சேர்க்கலார் பாடினார் தற்போது இது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது அந்த பெரிய புராணத்திலே அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறுகள் தரப்பட்டிருக்கின்றன உமையுறு பாங்கரான சோபெருமான் தாழ்வணிந்து தொடங்குகிறேன் அந்த வரலாற்றினை